சிவா மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் என்ற அந்த வரலாற்று தொடருடைய மூன்றாவது பகுதி. இந்த பகுதியில் வீரப்பனைப் போலவே அவர் பிறந்த ஊரில் வாழ்ந்த இளைஞர்கள் எல்லாருமே சிறுவர்களாக இருக்கும்போதே எப்படி வேட்டையை கற்றுக்கிட்டாங்க, அந்த வேட்டை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீரப்பன் ஒரு 8 அல்லது 9 வயதை நெருங்கும்போது, அதாவது சொந்தமாக ஊரிலிருந்து வீட்டிலேருந்து வெளியிலே காட்டுக்குள்ளேயோ மற்ற பக்கத்து காட்டுக்கோ போயிட்டு வர்றதுக்கான அந்த வயதை வரும்போது, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அவருக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த 8, 8½ வயதை அவர் அடையும் போதே அவர் வந்து பட்டிகளுக்கு மாடு மேய்கிற வேலைக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது 8 வயசில் ஒரு பையனால் போய் தனியாக மாடு மேய்க்க முடியாது. இன்றளவும் அந்த செங்கப்பாடி அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய காடுகளில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, 7, 8 வயசை அடையும் போது அந்த பையனை பெரியவங்க யாராவது ஒருத்தரோட மாடு மேய்க்கிறதுக்கு உதவியாக அனுப்பிடுவாங்க. பெரியவங்கன்னா ஒரு 50, 60 வயசை கடந்திருக்கிற ஆட்கள். அவங்க மட்டும் மாடு மேய்க்க போக மாட்டாங்க, அவங்களோட இன்னும் 3, 4 பேர் இருப்பாங்க. ஒரு 20, 25 வயது இளைஞர், 30 வயது இளைஞர், இந்த மாதிரி ஒரு 3, 4 பேர் இருப்பாங்க. அந்த 3, 4 பேரோட சிறுவனாக இருந்த வீரப்பனும் மாடு மேய்க்கிற வேலைக்கு போகிறாரு. இந்த மாடு மேய்க்கிற வேலைக்கு மாத சம்பளமோ வார சம்பளமோ வருட சம்பளமோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மொத்தமாக ஒரு 10 மாடு 15 மாடு வச்சுருக்கக்கூடிய ஒரு 3, 4 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு 60 மாடு வச்சுருக்கிற ஒரு பெரிய பட்டியாக உருவாயிரும். அந்த பட்டியை பராமரிக்கிறதுக்கு 3 அல்லது 4 பேர் வேலையாட்கள் இருப்பாங்க. இந்த 4 பேரும் மாடுகளை பாதுகாப்பாக மேய்ச்சி கொண்டு வந்து ஆண்டு இறுதியில், ஒவ்வொரு வருடத்தினுடைய இறுதியிலையும் அந்த மாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கன்றுகளை விற்று அந்த கன்றுகளில் கிடைக்கக்கூடிய பணத்தில் பாதி மாட்டினுடைய உரிமையாளருக்கும் பாதி மாட்டை பாதுகாத்துக்கிறவங்களுக்கும் பிரிச்சுக்குவாங்க. அந்த பாதுகாத்துக்கிறவங்க பிரிச்சுக்கூடிய ஒரு தொகையில் ஒரு பகுதியை இந்த சிறுவனுக்கு கொடுப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா வீரப்பனுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 அல்லது 1200 ரூபா சம்பாதிக்கக்கூடிய தகுதி இருந்தது. அவ்வளோதான் இந்த தொகைங்கிறது. அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய தொகை, இதுதான் அவருக்கான கூலியாக இருந்தது. இது போக உணவு 3 நேரம் கிடைச்சிடும். இப்படி காட்டுக்குள்ளே மாடு மேய்ச்சிட்டு போயிட்டுருக்கிற எல்லாருக்குமே வேட்டை அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தொழிலாக இருக்குது. அந்த பகுதியில் யாராவது மான் வேட்டைக்கு போனாலோ அல்லது கடத்தி வேட்டைக்கு இந்த மாதிரி போகும்போது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறது வழக்கம். அப்படி போகும்போது வீரப்பனும் அந்த ஆட்களோடு அவர் போகிறாரு. இது ரத்தத்துலேயே ஊறினது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேட்டைங்கிறது ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம். அதில் வீரப்பனுக்கு கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடு இருக்குது, அவ்வளோதான். அந்த வேட்டைக்கு போகும்போதும் கூட 8 வயது சிறுவர்களை காட்டுக்குள்ளே கூட்டி போக மாட்டாங்க. ஏன்னா எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒடியார வேண்டி வந்ததுனாலோ அல்லது ஒரு மரத்தில் ஒடியார வேண்டியது வந்ததுனாவோ அவங்களால அந்த மாதிரி தன்னை தற்காத்துக்க முடியாது. இன்னொன்று, அவங்களுக்கு பசி அதிகமாகும். ஏன்னா காலையில் வேட்டைக்கு போகிறவங்க இரவு வரைக்கும் கூட வேட்டைக்கு போவாங்க, அல்லது ஒரு நாள் தங்கிட்டு கூட வருவாங்க. அப்படிப்பட்ட அந்த வேட்டையை அடிக்காமல் வரக்கூடாதுங்கிற அந்த நோக்கத்தில் போகிறவங்க சிறுவர்களை கூட்டி போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பசி தாங்க முடியாது, தண்ணி தாகம் எடுக்கும், தூக்கம் வரும், இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து சிறுவர்களை தவிர்த்துட்டு போயிடுவாங்க. அந்த சூழலில் இவரும் அந்த மாட்டுப்பட்டியில் வேலை செய்யக்கூடிய வயது முதிர்ந்த பெரியவர்களும் சேர்ந்துட்டு மாடு மேயக்கூடிய அந்த பகுதியிலேயே காட்டினுடைய ஓரங்களில், கடக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காடுகளில் குருவி, முயல், அணில், ஏலி இந்த மாதிரி விலங்குகளை வேட்டையாடுறத அடிப்படையாக வச்சுருப்பாங்க. இது அவங்கவுங்களுக்கு சூழ்நிலைக்கு தக்கபடி தினமும் ஏதாவது ஒரு வேட்டை முறையை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய வேட்டை முறைகளில் ஒன்று புதை வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, காவேரி ஆற்றில் மீன் பிடிக்கிறதுக்காக எல்லாருமே வீச்சு வலை வச்சுருப்பாங்க. அந்த வீச்சு வலையை, அதே வலையை காட்டுக்குள்ளேயும் வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னா, வீச்சு வலை ஒரு 30 சதுரடி சுற்றளவுக்கு அல்லது 40 சதுரடி 50 சதுரடி அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஆளும் தன்னுடைய பலம் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு அந்த வீச்சு வலையினுடைய அகலம் பெருசாக இருக்குது. அந்த மாதிரி வலை கிழிந்து பயன்பாட்டுக்கு இல்லாத சூழலில் இருக்கிற அந்த மீன் வலையை அவங்க தூக்கி போட்டுருவாங்க அல்லது வேறு யாருக்காக கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மீன் வலையை வாங்கிட்டு வர்றார் வீரப்பன். அந்த வீரப்பனோட கூட்டிருக்கிறவங்களாம் வாங்கிட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா வரத்தண்ணி கிணத்தார் சேவி அப்படின்னு ஒருத்தர், இவருக்கு பேர் வந்து வரத்தண்ணி கிணத்தார். ஏன்னா அந்த ஊரில் சேவிங்கிற பேரில் பலர் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீரப்பன் வாழ்ந்த அந்த அவருடைய ஊரில் ஒரே பேரில் பல பேர் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு பட்டப்பெயர் வரத்தண்ணி கிணத்தார் சேவி அப்படிங்கிறது. இந்த வரத்தண்ணி கிணறுங்கிறது தண்ணி வறண்ட காலங்களிலும் அவருடைய கிணத்துல வந்து ரொம்ப குறைவான தண்ணி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால தான் அந்த பேர் வந்திருக்கு, வரத்தண்ணி கிணத்தார் சேவின்ட்டு. அந்த வரத்தண்ணி கிணத்தார் சேவியும் அவருக்கு ஒரு 80, 85 வயது இருக்கலாம். அவரும் வீரப்பனும் ஒரு நாள் செங்கப்பாடிக்கு வடக்கு பக்கம், அதாவது நம்ம ஒகேனக்கல் போகிற வழியில் மேற்கு பக்கத்தில் தேன்கல் மலைன்னு இருக்குது, அந்த மலையொட்டி இருக்கிற காடுகளில் மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. இந்த புதைவலை வேட்டை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதமே காட்டில் கடுமையான வறட்சி நிலவும். பெரும்பாலான ஓடைகளில் நீர்நிலைகள் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்திரும். ஆற்றுல கூட தண்ணி தொடர்ந்து போகாது, அங்கங்கே பள்ளங்களில் மட்டும் தேங்கி நிற்கும். இந்த மாதிரியான நேரங்களில் மணலும் பாறைகளும் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளமான பகுதிகளில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணிகளை தான் அங்கே மேய்ச்சலுக்கு போகக்கூடிய ஆடு மாடுகள், காட்டில் இருக்கக்கூடிய மான் போன்ற விலங்குகள்லாம் குடிக்கும். இந்த தண்ணியினுடைய அளவு குறைஞ்சிட்டே வர வர ரொம்ப குறைவாக ஒவ்வொரு பள்ளத்துலேயும் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழல் வரும். அந்த மாதிரி சூழலில் இந்த மீன் வலையை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை சுற்றி இருக்கிற மணல் பகுதியில் பரப்பிடுவாங்க. பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே காஞ்சி போன இலையுளை சருகுகளையும் இல்லை மணலையும் அள்ளி மேலே தூவிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதுக்காக வேலை செய்யணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வலையினுடைய சுருக்கு கயிறை மீண்டும் மணலுக்குள்ளேயே பதிச்சுட்டு போய் ஒரு 100-150 அடி தூரத்துக்கு அந்த பக்கம் ஒரு பாதுகாப்பான மரத்துக்கு பின்னால் உட்காந்து பிடிச்சிக்குவாங்க. இந்த நீர்நிலையில் தண்ணி குடிக்கிறதுக்காக காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் மான், யானை, காட்டெருமை இந்த மாதிரி விலங்குகள் வரும். பகல் நேரங்களில் விலங்குகள் பெரும்பாலும் வராது. குருவிகள் தான் வரும், பறவைகள், மயில் வரும், கொக்கு வரும். இந்த காட்டுகளுக்குள்ளே அதிகமாக காட்டு ஓரங்கள் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா புழுதிக்குருவின்னு சொல்லுவாங்க. அது பல்வேறு பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பகுதிக்கு ஒன்று கொன்னவா குருவிம்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு பேர் அந்த குருவி இருக்குது. ஆனால் ஒரு கூட்டமாக வரும் 30-40 குருவி வந்து குயக்க குயக்கன்னு அப்படியே கத்திக்கிட்டு அந்த நீர்நிலைகளில் உட்காந்து தண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய பறவைகளை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல அது தேங்கல் மலை பள்ளம்பாங்க, தேன்கள் மலை. இந்த தேங்கல் மலைன்னு இப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க. தேன்கள் என்று இருந்தது பிற்காலத்தில் தேங்கல்னு மாதிரி இருக்குது. அதாவது அந்த மலையினுடைய ஒரு கரடு, ஒரு 300-400 அடி உயரமுள்ள ஒரு கரடு. அந்த மலையினுடைய பேர் தேன்கள் மலை என்று இருந்திருக்குது. அது காலப்போக்கில் உச்சரிப்பில் மருவி தேங்கல் மலை அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. இந்த மலையில் ஏராளமான பாறை அட்டுகள், அதாவது பாறையினுடைய அடுக்குகள் ஒன்று ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு உள்ளேயும் போகும், வெளியிலையும் வர அந்த மாதிரி பாறைகள் இருக்குது. அந்த பாறைகளினுடைய கீழ்ப்பகுதியிலும் பாறைகளினுடைய சந்து பகுதியிலையும் ஏராளமான தேன்கூடுகள் இருக்குது. அதனால் இந்த மலை வந்து எப்போ போனாலும் தேன் எடுக்கலாம் அப்படிங்கிறனால தேன்கள் மலை அப்படின்னு சொன்னது. பிற்காலத்தில் இப்போ தேங்கல் மலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலையினுடைய மேற்கு பக்கமும் கிழக்கு பக்கம், தெற்கு, வடக்கு 4 பக்கத்துலேயுமே சின்ன சின்ன சிற்றோடைகள் வருது. இது மாடு மேய்க்கிறவங்க அடிக்கடி அந்த பக்கத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பகுதி. புதை வலை வேட்டைக்காக வீரப்பன் எடுத்துகிட்டு போய் அந்த வலை, அந்த வலைக்கு எல்லாம் மண்ணில் ஒரு 40-50 சதுரடி சுற்றளவு அதெல்லாம் புதைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே கீழே உட்காந்து கையில் மண்ணையும் அந்த இலைகொலிகளையும் அரிச்சரித்து மேலே போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பெரியவர் தாத்தா சேவி சொல்கிறாரு, இடையே தாக்கா இதெல்லாம் நம்ம கவனமாக போட்டோம்னா பறவை வந்து நம்மளோட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு இடத்துல இலையோ அல்லது தலையோ மாறி இருக்கிறதோ அல்லது அந்த வலையினுடைய மேல் பக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணி குடிக்காது. ஒரு குருவி பார்த்துச்சுன்னா கத்தி எச்சரிக்கை பண்ணி விட்டுரும். வேறு எந்த குருவியுமே உட்காராது. நம்ம வலை விரிக்கும்போது 30-40 குருவி உட்காந்துருக்குன்னா ஒரு 4 குருவி தப்பிச்சிடும். அந்த தப்பிச்ச குருவி வந்து தன்னுடைய கூட்டத்துக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆபத்து இருக்கிறத எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு குருவியாக தான் வந்து தண்ணியில் உட்காரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக மறைச்சி மூடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இந்த இலைகுடைய சரிகள் எல்லாம் அள்ளி போட்டதில் ஒரு சின்ன சரசரப்பான ஒரு சத்தம் போகுது. இந்த நேரத்தில் வீரப்பனுக்கு பின்பக்கம் இருந்து ஒரு யானை அந்த இடத்துல தண்ணி குடிக்க வருது. பெரும்பாலும் யானை மற்ற காட்டு விலங்குகள் எல்லாமே காலை அல்லது மாலை நேரங்களில் தான் தண்ணி குடிக்க வரும். பகல் நேரங்களில் பெரும்பாலும் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு தண்ணி குடிக்க வராது. ஆனாலும் அதிலும் சில விதிவிலக்குகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பின்னால் தண்ணி குடிக்க வந்தது மோளை யானை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி மக்கள். அதாவது சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டோர பகுதி மக்கள் எல்லாமே தந்தமில்லாத ஆண் யானையை மோளை யானைன்னு சொல்லுவாங்க. அந்த மோளை யானைங்கிறதுனுடைய அறிவியல் பெயர், இப்போ வனத்துறையில் மற்ற வன ஆய்வாளர்கள்லாம் பயன்படுத்துகிற பெயர் என்ன பார்த்திங்கன்னா மக்னா அப்படிம்பாங்க. இந்த மக்னா யானை என்பது ஆண் யானை, முழுமையான ஆண் யானை. ஆனால் தந்தம் இருக்காது. யானை குழுவுக்குள்ளே, யானையினுடைய வாழ்வியலில் அதனுடைய அந்த குழுவுக்குள்ளே பெண் யானைக்கு பருவம் ஏற்பட்டு அது இணைக்கான ஆண் யானையை தேடுகின்ற அந்த சூழலில் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி நடக்கும். அந்த குழுவில் இருக்கிற ஆண் யானைகளுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய ஆண் யானை தான் பெண் யானையோட உறவு வச்சுக்க முடியும். இதனால் ஆண் யானை குழுக்களுக்குள்ளே பெரிய சண்டை நடக்கும். இந்த சண்டையில் சில நேரங்களில் ஆண் யானை செத்து போனதாகவும் இப்போ சமீப காலங்கள் கூட செய்தி வந்திருக்கு. அவ்வளோ மூர்க்கமான ஒரு சண்டை நடக்கும். அப்படி ஏற்படக்கூடிய சண்டையில் தந்தமுள்ள பலமான ஒரு ஆண் யானை தான் வெற்றி பெற முடியும். தந்தம் இல்லாத ஆண் யானை நிச்சயமாக அந்த போட்டியில் வெற்றி பெற முடியாது. இந்த ஆண் யானை இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இந்த சண்டைகள்லையும் யானையில் ஆண் யானைக்கு தந்தம் இருப்பது போல் இதுக்கு இல்லாதனால ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தாக்குதல்களில் இந்த யானை தோற்றுரும். அதனால் அந்த குழுவிலிருந்து விலகி தனி ஆளாக காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த யானைக்கு தான் மக்னான்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா விதமான தகுதியும் இருந்தும் அந்த யானைக்கான வாழ்வியல் எச்சங்கள் அதனுடைய எண்ணங்கள் எதுவுமே பூர்த்தியாகாமல் போனதுனால இது ஒரு வன்முறையால்னா தான் காட்டுக்குள்ளே தெரியும். ஆடு மாடுகள் எருமை மாடு இதெல்லாம் காட்டுக்குள்ளே மேய்ச்சிட்டு போச்சுன்னா அதை பிடிச்சி அடித்து கொண்டுரும், மக்களை பார்த்தாலும் அடித்து கொண்டுரும். இது வந்து வழக்கமான யானைகளினுடைய இந்த நடவடிக்கையிலிருந்து முற்றிலும் மாறி இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு மூர்க்கமாக செய்யும். இந்த யானைகள் பகல் நேரங்கள்லேயும் தண்ணி குடிக்க வரும். இதுக்கு தான் அந்த யானை கூட்டத்திலேருந்து விலகிறது, அதனுடைய பண்பாடு பழக்க வழக்கத்துலேருந்து எல்லாமே விலகிறக்கூடியது. இந்த மாதிரி ஒரு யானை வீரப்பனும் அந்த வரத்தண்ணி கிணத்தார் சேவையும் வலை புதைவலை மேலே சருகைகளை சுருக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வருது. அது தன்னுடைய தண்ணீர் குடிக்கக்கூடிய பாதை வழியாக வரும்போது அந்த பாதையில் தான் வீரப்பன் உட்காந்து யானையினுடைய துதிக்கி பக்கத்தில் தன்னுடைய முதுகை காட்டிட்டு முன்னால் இலை சருகைகளை அள்ளி போட்டுட்ருக்காரு. தாத்தா எதிர்பக்கம் உட்காந்துருக்காரு. தாத்தாவும் பேரனும் பேசிகிட்டே இருப்பாங்க. அதாவது வீரப்பனுடைய வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு நிமிடம் கூட ஓயாது, தூங்குன நேரம் தவிர மீது எல்லா நேரமும் எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கும். நானும் அவரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது பேசிகிட்டே தான் வருவார். கோவிந்தன் தான் எச்சரிப்பார், சும்மாவா ஊர் பக்கமாக இருக்குது, நம்ம போயிட்டுருக்கிறது மெதுவில் மலையினுடைய உச்சியில் போயிட்டுருக்கிறோம், நம்ம பேசுகிறது வலது பக்கம் இடது பக்கம் எல்லா இடத்துக்கும் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எச்சரிக்கையில் தான் கொடுத்து கொண்டு வரது சேத்துக்குழி கோவிந்தான் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட வீரப்பன் சின்ன வயசுலேயும் பேசுகிறது அவருக்கு அதிகமாக ஆர்வம் இருந்திருக்கு. அப்போது எதையோ பேசிகிட்டு இருக்கார், அந்த வேட்டை முறைகளை பற்றி பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த யானை பின்னால் வந்ததை யாருக்குமே தெரியல. யானை அவ்வளவு பெரிய உருவமாக இருந்தாலும் அது நடந்து வந்ததுன்னா நிச்சயமாக யாருக்கு தெரியாது. அந்த காது அடிக்கிற சத்தம் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அல்லது காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல யானை நிற்கிதுன்னா அதுக்கு இன்னொரு தற்காப்பான ஒரு வழக்கம் இருக்குது. அது என்னென்னா நிலத்தில் காலை தட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 25 அல்லது 30 செகண்ட் இடைவெளியில் ஒரு காலை நிலத்தில் தட்டும், ஒரு காலை தூக்கி இன்னொரு நிலத்தில் தட்டும், அல்லது பக்கத்தில் இருக்கிற மரக்கிளைகளை எதையாவது முறிக்கும். இந்த மாதிரி சில செயல்பாடுகள் இருக்கும். தூங்குகின்ற நேரம் தவிர மீது எல்லா நேரங்கள்லையும் அந்த யானையினுடைய காது அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சத்தம் மட்டும்தான் நமக்கு யானை இந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பழங்குடி மக்கள் மற்றும் வனத்துறையில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க. இது நடந்து வந்ததுனால அது எந்த எச்சரிக்கையுமே உங்களுக்கு தெரியல. அப்போது வீரப்பனுடைய முதுகுக்கு பின்னால் நின்று யானை தன்னுடைய துதிக்கையை தூக்குகின்ற அந்த நேரத்தில் தான் எதிரில் இந்த சேவையை பார்த்துறார். பார்த்ததும் அவருக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 அடி தூரத்தில் யானை இருக்குது. அடுத்த மிதி வீரப்பனுடைய மேலே தான் அந்த யானை வச்சு மிதிக்கும். அப்படிங்கிற அந்த சூழலில் அவரால் இன்னும் சொல்ல முடியல, ஏதோ உளர்றாரு அப்படின்னு அப்படியே கத்திட்டு இந்த கையில் இருந்த மண்ணும் சருகுகளும் அள்ளி போட்டுட்டு இருந்தார் மணல், அதை அள்ளி அந்த யானையினுடைய மேலே வீசுகிறாரு. வீசிட்டு பின்பக்கம் திரும்பி உருண்டு புரண்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறார். அதாவது கையை ஊனி நடத்துலேருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இது வீரப்பன் மணலையும் சருகையும் தன் மேலே வீசணுன்னே அவர் பார்த்துறாரு, என்ன இது தாத்தா எதுக்கு மண்ணால் வீசுகிறாருன்றோடனே அவர் ஓடுறதை பார்த்து அடுத்த வினாடி திரும்புகிறாரு. யானையினுடைய துதிக்கை தனக்கு பக்கத்தில் இருக்குது. இது யானையா என்னங்கிறத அனுமானிக்கக்கூட முடியாத அந்த நேரத்தில் வேகமாக இவரும் 4 கால் பாய்ச்சல் அப்படிம்பாங்க, அதாவது கை கால் எல்லாத்தையுமே ஊனி எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு முறையில் தான் அது அப்போ அவ்வளோ வேகத்தில் எந்திரிக்க முடியும். அந்த மாதிரி கை கால் எல்லாத்தையும் ஊனி தப்பி 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 ஒரு 4 அடி குதிச்சதுக்கு பிறகு எந்திரிச்சு விட ஆரம்பிக்கிறாரு. இதை கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொண்ட யானை, அதாவது வீரப்பன் ஓடுறத அது பார்த்தது இல்லையோ, அதுக்கு முன்னால் சேவி ஓடுறத பார்த்துருச்சு. அதுவும் இவங்களை துரத்துது. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடுறாங்க. எப்பவுமே வழக்கமாக மனிதனால் எடுத்த எடுப்பிலேயே ஒரு 10 அடி வைக்கிறதுக்குள்ளேயே வந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். ஆனால் போக போக 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு போகும்போது அவனுடைய வேகம் 15 கிலோமீட்டர் ஆயிரும், அடுத்து 10 கிலோமீட்டர் ஆயிரும். ஒரு இடத்துல ஓட முடியாமல் உட்காந்துருவான். ஆனால் யானையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட ஆரம்பித்தால்தான் அதனுடைய அதிகபட்ச வேகமாக 50 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். அப்படி ஓடிச்சுன்னா நம்ம அந்த யானையை ஒரு 1000 மீட்டர் தூரத்துக்குள்ளே மனிதனை பிடிச்சி அடிச்சிடும். இந்த அடிப்படை கோட்பாட்டு கணக்கு வந்து வீரப்பனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வீரப்பன் இப்படி ஓடும்போதே யோசிக்கிறாரு. அப்போ வீரப்பனுக்கு அதிகபட்சமாக 11 அல்லது 12 வயது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 12 வயதில் அவருக்கு காடுகளில் வேட்டைக்கு போனவங்க மற்றவங்களை கேட்டிருக்கிற அனுபவங்கள் தான் இது எல்லாமே. நேரடியாக அவர் யானை இருக்குன்னு பார்த்துல்ல. அப்போ அந்த நினைவுகளெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது நம்ம ஓடினா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஒரு சின்ன பையனை ஓடிட்டுருக்காரு. யானையினுடைய நெத்தியில் அதனுடைய கண்கள் மனிதனுக்கு இருப்பது போல் நேராக இருக்காது. கால்நடைகளுக்கு இருக்கிற மாதிரி ஆடு மாட்டுக்குன்னு கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நேராக இருக்குது. யானைக்கு அதனுடைய வலது இடது பக்கங்கள் தான் அந்த கண் இருக்கும். அதனால் அது ஏதாவது ஒரு பொருளை துரத்தும் போதோ அல்லது அதை நோக்கி ஓடும்போதோ தலையை வலதும் இடதும் ஆட்டிகிட்டே ஓடும். அந்த ஆட்டும்போது இடதுகண் பார்வையும் திரும்ப வலதுகண் இப்படி மாறி பார்த்துட்டே ஓடும். அப்படி ஓடும்போது இடது பக்கம் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அந்த பள்ளம்னா கொஞ்சம் வறண்டு போன கொடிகள் எல்லாம் அதிகமாக மூடி இருந்த ஒரு பள்ளம். இவர் கால் தடறியோ அல்லது அது விழுணுங்கிற எண்ணத்துலையோ அந்த பள்ளத்தில் விழுந்துடுறாரு. விழுந்தோடனே யானை ஓடிட்டு இருந்த யானை பார்வையில் இவர் விழுந்தது தெரியல, முன்னால் சேவையை ஓடுனது மட்டும் அதுக்கு தெரியுது. ஒரு செகண்ட் நிற்கிது, நின்று பார்த்துட்டு திரும்பவும் அந்த சேவையை நோக்கி அந்த யானை ஓடிடுது. வீரப்பன் விழுந்தது அந்த யானை கவனிக்கலை. அந்த அடுத்த ஒரு 3-4 நிமிஷம் அந்த நேரத்துக்கு வந்து யானை ஓடும்போது அதனுடைய முதுகிலையும் உடலுடைய வலது இடது பக்கங்களில் பட்ட வறண்டு போன மரங்களுடைய கிளைகள் ஒடிகிறது. அந்த சத்தம் தான் கேட்டுகிட்டு இருக்குது. என்ன சொல்ல போனால் யானை மூர்க்கத்தனமாக ஓடும்போது தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய மரங்களை அளவு உயரம் குறைவான மரங்களை எல்லாம் தன்னுடைய காடுக்குள்ளேயே விட்டுட்டு ஓடும். அப்படி ஓடும்போது அந்த மரங்கள் எல்லாமே சட சடன்னு உடஞ்சி போகிற சத்தம் கேட்கும். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கார் வீரப்பன், என்ன யானை துரத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு பிறகு அந்த சத்தம் எதுவும் கேட்கல. ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு ஊனாங்கொடி அப்படிங்கிற அந்த கொடிகள் அந்த புதரை அந்த பள்ளத்தை மூடி புதர் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி பள்ளம் தான் அந்த பள்ளம். அதிலிருந்து அந்த ஊனாங்கொடிகளை எல்லாம் பிடிச்சி மேலே ஏறி வர்றார். ஊனாங்கொடிங்கிறது காடுகள் ஓரத்தில் விளையக்கூடிய ஒரு கொடி வகை. இந்த கொடி பல வகையில் மருத்துவத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு கொடி இது அந்த காடுகளில் இருக்குது. அந்த கொடியை பிடிச்சி மேலே ஏறி வந்த பிறகு திரும்பவும் தன்னுடைய வலை போட்டு நிறத்துக்கு வர்றாரு. அங்கே தான் தண்ணி இருக்குது. முகத்தை தண்ணி அள்ளி முகத்தை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி அள்ளி கையில் குடிச்சிட்டு அந்த புதைச்சி வச்சிருந்த மீன் வலையெல்லாம் சுருட்டி எடுத்துக்கிட்டு யானை போன பாதை வழியாக போனால் நமக்கு சிக்கல். ஒரு வேளை அந்த இடத்துல இந்த யானை இருந்தாலும் இருக்கலாம், இல்லை திரும்பி வந்தாலும் வரலாம். எப்படியும் தாத்தனை துரத்திக்கிட்டு போன யானை கொன்று இருக்கும். இதை போய் நம்ம ஊரில் இருக்கிற பெரியவங்ககிட்ட சொல்லி ஒரு 10 பேர் துப்பாக்கியோடு இருக்கிற ஆட்களை கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம தாத்தன் உடலை தேடணும் அப்படிங்கிற முடிவில் ஒரு இது நேராக போகிற குறுக்கு வழி இந்த வழி விட்டு ஒரு சுற்றுப்பாதையில் போகிறார். அதில் கொஞ்சம் சுற்றி தான் போகணும். போயிட்டு சாயங்காலம் ஒரு 4-4:30 மணி அளவுக்குலாம் செங்கப்பாடிக்கு போயிட்டு இந்த தகவலை சொல்லலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல போயிட்டுருக்கும்போது ஊருக்கு பக்கமாக போகும்போது கொஞ்சம் ஆட்கள் வேகமாக சத்தமாக பேசிட்டு வர்றது கேட்குது. இதில் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த முதல்லேருந்து யானைக்கு முன்னால் ஓடினது அரத்தணி கிணத்தார் சேவிங்கிற தாத்தாவும் கூட இருந்து ஒரு 5-6 ஆட்களும் வர்றாங்க. அவங்க எல்லாருமே கையில் துப்பாக்கி இருக்குது. சேவி தாத்தா ஒடியாந்து வீரப்பனை தூக்கிறார். டே அப்பா, எப்படா அந்த மோளை யானைகிட்டருந்து தப்பிச்ச, என்னை பாடாப்படுத்திடுச்சு, நானும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மைல் தூரத்துக்கு ஓடியாந்து அதுக்கப்புறம் தான் தப்பித்தேன் அப்படின்னா ஒரு யானைகிட்ட இருந்த கதையை தப்பித்த கதையை சொல்கிறாரு. திரும்ப அந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் எப்படி அந்த குழிக்குள்ளே விழுந்தேன், எப்படி தப்பித்தேன், திரும்ப என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஊருக்கு நடந்து வர்றாங்க. 12 வயசு நிரம்பாத நிலையில் இருந்த வீரப்பன் அந்த மோளை யானைகிட்டருந்து தப்பிச்சு வந்தது அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. செங்கப்பாடியில் இருந்த மக்களும் இது ஒரு ஆச்சரியமான செய்தியாக பேசினாங்க. எப்படி இதுவா இந்த முழுக்க யானைகிட்டருந்து தப்பிச்சான், அந்த யானை நிறைய பேர் அங்கே அடித்து கொண்டு இருக்குது, இவன் எப்படி தப்பிச்சான் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த யானைகிட்டருந்து தப்பித்த அந்த நிகழ்ச்சி வீரப்பனுடைய மனதிலும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. அந்த யானைகிட்டருந்தே தப்பிச்சிட்டோம், இனி நம்ம எதை வேண்டுமானாலும் செஞ்சு தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. அதுக்கு பிறகு தான் தனியாகவே வேட்டைக்கு போகிறதுக்காக தன்னை தயார்படுத்துகிறாரு. அப்போ அவருடைய வயதை ஒத்த சில சின்ன பசங்களும் வேட்டைக்கு இவரோட தனியாக வர ஆரம்பிக்கிறாங்க. வீரப்பனுடைய கூட்டாளியாக இருந்தவரும் அவருடைய வயதையொத்த அவருடைய நண்பர் அந்த நல்லூர் மாதையன் இதை பற்றி பேசும்போது, நல்லூர் மாதையனுடைய காடு செங்கப்பாடியிலிருந்து மேற்கு பக்கம், அதாவது இப்போ அணை கட்டியிருக்காங்க செங்கப்பாடி அணை, அதை ஒட்டிய கீழ்ப்பக்கத்தில் அவருடைய தோட்டம் இருக்குது. எங்கள் தோட்டத்தில் நாங்கள் ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்போம், நானும் ஆடு மாடெலாம் மேய்ச்சிட்டு இருப்பேன். அப்போ வீரப்பனுக்கு வயசு 11-12 தான் இருக்கும். அவனுடைய உயரத்தை விடவும் துப்பாக்கி ஒரு 6 அடி உயரம் கூடவே இருக்கும். அந்த நேரத்திலேயே துப்பாக்கியை தோலில் மாட்டுவான், கீழே போட்டு இழுப்பான், தூக்கி தோள்பட்டையில் வச்சுக்குவான். இப்படி வச்சுக்கிட்டு வேட்டைக்கு போவான். வேட்டைக்காரனுக்கான முழு குணமும் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்படி காடுகளுக்குள்ளே வேட்டைக்காக போன வீரப்பன் செங்கப்பாடியினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற அந்த இறக்கியம் பள்ளம், அதுதான் வந்து மான்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, அங்கே போகிறாரு. போனதுக்கப்புறம் உள்ளூர்லேருந்து இருக்கிற இளைஞர்களை கூட வச்சு மானை அடிக்கிறாரு. சுட்டு கொல்லப்பட்ட மானை எடுத்துகிட்டு வந்து கூறு போட்டு கறி வெட்டி அதை கூட வந்த இளைஞர்களுக்கு கொடுக்குறாரு. ஊரில் இருக்கிற மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமாக அவருக்கு ஒரு சின்ன வருமானம் வருது. அன்னைக்கு மட்டுமில்லை, இன்றைக்கும் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஊரில் இந்த மாதிரி வேட்டைக்கு போகிறவங்களுக்குள்ள ஒரு குறைந்தபட்ச சில கோட்பாடுகள் வச்சுருப்பாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா, ஏழையான நிலைமையில் இருக்கிறவங்க, வயதானவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு கூறு மான்கறியினுடைய ஒரு கூரை குறைந்த விலை கொடுப்பாங்க அல்லது இலவசமாக கொடுப்பாங்க. அதையெல்லாம் வீரப்பன் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. இந்த மாதிரி ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமாக அவருக்கு ஊர் மக்களிடமிருந்து ஆதரவும் கிடைக்குது. அதே நேரத்தில் இவருக்கு பொருளாதாரம் சார்ந்த வருமானமும் கிடைக்குது. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த வீரப்பனுடைய பார்வையில் அடுத்தடுத்த கட்டத்தில் தான் ஊருக்குள்ளே இருந்த இன்னும் சிலருடைய வேட்டையை பற்றி தெரியுது. இது மான் வேட்டை அல்ல, யானை வேட்டை. அந்த யானை வேட்டையில் வீரப்பன் எப்படி கால் வைக்கிறாரு, அதுதான் வீரப்பனுக்கும் சமூகத்துக்குமான ஒரு பெரிய இடைவெளி உருவாகுது. அது எப்படி போட்டி வருது, அந்த போட்டியாளர்களை எப்படி கொண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.